வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஆண்டவர் பக்தன் ரோபோ சங்கருக்கு ஆண்டவருடைய விஸ்வரூப தரிசனம் இன்று கிடைத்தது. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி விக்ரம் படத்துடைய வசூல், சென்னை வசூல், சென்னை வசூலை தான் ஆகவும் வாங்க. இதுவரையே சென்னையில் வந்து எந்த தமிழ் படமும் பண்ணாத வசூலை உடைச்சி நம்பர் ஒன்னாக வந்துருச்சு சென்னையில். அதே தான் சிங்கப்பூர்லேயும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் நம்பர் ஒன்னாக இருக்குது. மூன்றாவதாக ஹிந்தி ரீஜனில் டே 13 இஸ் பெட்டர் தென் டே 1 அப்படிங்கிற அளவு இருக்குது. நான்காவதாக நான் சினிமாவுக்கு நடிக்க வந்ததுக்கு காரணம் உலகநாயகன் தான் அப்படின்னு நரேன் ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்காரு. அதை எவ்வளவு ஷார்ட்டாக ரொம்ப கிறிஸ்பாக அதில் உள்ள சொல்ல முடியுமோ, எசன்ஸை சொல்ல முடியுமோ அதையும் சேர்த்து ஓவராலாக பார்ப்போம். ரோபோ சங்கர் தீவிரமான கமல் பக்தர். அதாவது அவர் ரோபோ சங்கராக இருந்த காலத்தில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அவர் பாடி பில்டிங் பண்ணி அதை வச்சு மியூசிக் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நடிப்பார், அதுக்கேற்ற மாதிரி ஆடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உடம்பு ஃபுல்லாக சில்வர் பெயிண்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து ஒரு பெரிய லெவலில் மிமிக்ரியில் கிளிக் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவி யூடியூப் அந்த மாதிரி கிளிக் ஆகி கடைசியில் படங்கள்லையும் கிளிக் ஆகியிருக்காரு. இவர் எல்லா காலகட்டங்களிலையுமே தான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அவர் முத முதல்ல உலகநாயகனை சந்தித்ததை பற்றியும் ஒரு பெரிய லெவலில் விவரிச்சிருக்காரு. அதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கடந்த வருடம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், பழைய வீடியோஸில் இருக்கும், முத தடவை இவர் ரோபோ சங்கர் உலகநாயகனை சந்தித்த அனுபவம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ விக்ரம் படம் ரிலீஸ் ஆன உடனேயே அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பிச்சிட்டாரு, ஒவ்வொரு தேட்டராக போக ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் ஆல்பர்ட் தேட்டரில் ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு வரிசையாக கமல் ரசிகர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க. இவர் போகிறாரு, பத்தில் பத்தலைக்கு டான்ஸ் ஆடுறாரு, ஃபேன்ஸோட தேட்டரில் கொண்டாடுறாரு, அடுத்த தேட்டரு அடுத்த தேட்டர்னு போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 தேட்டருக்கு மேலே போகிறாரு. அடுத்து திருச்சி வர்றாரு, திருச்சியில் பயங்கர டான்ஸ் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்காரு பத்தில் பத்தலைக்கு. அது சம்மந்தமாக ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு, அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தவர் இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கார். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் அவர் வந்து பெரிய அளவில் பரிசுகள்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப லோகேஷ் கனகராஜுக்கு காரு, அதே மாதிரி சூர்யாவுக்கு வந்து ரோலக்ஸ் வாட்சு அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அனிருத்த கேட்டப்போ எனக்கு அந்த படம் கொடுத்ததே கிஃப்ட் தான் அப்படின்னு அழகாக பதில் சொன்னார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் உலகநாயகன் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ணி தன்னுடைய ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கிறத காமிச்சு அவருடைய நண்பர்களையும் கூட்டிகிட்டு போய் பிரமாதமாக உலகநாயகன் அவர்கள் அவரை கிஸ் பண்ணி தன்னுடைய ஃபேன் பாயை அங்கீகாரம் பண்ணி அவரை வந்து வாழ்த்தினது அப்படிங்கிறது வந்து உலகநாயகனை நம்ம வந்து பாராட்டணும். நவம்பர் 7 உலகநாயகன் பிறந்த நாள்னால் மிகப்பெரிய போஸ்டர் அடிக்கிறது. வருஷா வருஷம் ரோபோ சங்கரா தான் இருப்பார். எங்கே இருந்தாலும் ஊர் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருவார். அவருடைய சொந்த ஊரில் கட்சி சார்பான மீட்டிங்கோ கட்சி சார்பான ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த அவருடைய விடுமுறை நாட்களில் போகிறப்ப அதை கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் ஃப்ரீயாக நோட் புக் கொடுக்கறது இருந்தால் அதை கலந்துக்கிட்டு அவர் கொடுத்துட்டு வருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ரசிகர். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. I won't stop to the top, so you better back off or get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spitting out, call it word of mouth, can't put me down. I'll be getting loud, you can have your doubts, not what I'm about, have your f***ing clout. Bofta Dhananjayan, அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, விநியோகம் பண்ணியிருக்காரு, ஒரு நடிப்பு பயிற்சி கல்லூரி இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புத்தகம் எழுதியிருக்காரு, அவருக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சினிமா துறையிலேருந்து. அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த ட்ராக்கர்ஸுங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிற படத்துக்கு வசூலை கூட காமிப்பாங்க, வேண்டாத படத்துக்கு கம்மியாக காமிப்பாங்க, அவங்களாம் பெய்டு, எனக்கு தெரிஞ்சு 50% மேலே ஏற்றி சொன்னதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ப வேண்டான்னு சொல்லி போட்டு உடச்சிட்டார் தனஞ்சயன். ஸோ அந்த ட்ராக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல கதை விடுவாங்க, பேண்டமிக்கும்பாங்க, போஸ்ட் பேண்டமிக்கும்பாங்க, டே
இதுவரையே மொத்த வசூல் எவ்வளோடா, யாரா கூட பண்ணியிருக்கான்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டானுங்க. போஸ்ட் பேண்டமிக், இந்த பேண்டமிக் அப்படின்னு ஏதாவது ஒரு இதை வந்து முட்டு கொடுக்குறது. இதுவரையும் அதிகமான சென்னையிலேயே வசூலான படம் அப்படின்னா மாஸ்டர் என்ன, அது வந்து 13 கோடி, அதை வந்து 12 நாளில் உடைச்சாச்சு. அதாவது மாஸ்டரோட ஆயுள் வசூல் லைஃப் டைம் கலெக்ஷனை விக்ரம் வந்து 12 நாளில் பிரேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், தட்ஸ் இட், அதோட முடிஞ்சு போச்சு. அதில் வந்து போஸ்ட் பேண்டமிக்கு, ப்ரீ பேண்டமிக்னு, ப்ரீ பேண்டமிக்கில் வேறு என்ன படம் இதை விட கூட வசூல் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ட்ராக்கர்ஸ் போடுற இந்த போஸ்ட் பேண்டமிக் அப்படிங்கிற அந்த முட்டில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஸோ அதே மாதிரி சிங்கப்பூரில் 1 வந்துருச்சு விக்ரம், யூகேயில் 1 வந்துருச்சு, அமெரிக்காவில் தமிழ் படங்களில் 1 வந்துருச்சு, யுஏயில் 1 வந்துருச்சு, ஆஸ்திரேலியாவில் 1 வந்துருச்சு. இந்த மாதிரி பல்வேறு வெளிநாடுகள் ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே எங்கேயோ போயிட்டுருக்கு. இது வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து ஹிந்தி படங்கள் வந்து பயங்கரமாக பண்ணும், பிருத்திவிராஜ் வந்து பட்டையை கலப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மேஜர் வந்து அப்படியே பயங்கரமாக வசூலை இது பண்ணிவிடும், அது வந்து ஒரு மேஜரை பற்றி எடுத்திருக்கு, அதனால் வந்து மக்கள் பயங்கரமாக பார்ப்பாங்கன்னெலாம் நினச்சாங்க. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் வந்து அந்த பிருத்திவிராஜ் மேஜர் 2 படத்தையும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்குலேயே மேஜரை வந்து தாண்டிட்டு போயாச்சு. அவர் நான் வந்து கோல்டன் ஃபிஷ்னாரு, கோல்டன் ஃபிஷ் வந்து திமிங்கலத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ண முடியும், டைனோசரே மிரண்டு போது உலகம் எல்லாம் டைனோசரையே வெளுக்குது விக்ரமு, இந்த பிருத்திவிராஜாலலாம் என்ன பண்ண முடியும். ஸோ இந்த பிருத்திவிராஜ்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சங்கி குரூப்புகளால் அவங்க யூபியிலலாம் வரி விலக்கு கொடுத்து பார்த்தாங்க, மொத்தமே 63 கோடி ரூபா தான் வசூலாகிருக்கு, மிகப்பெரிய டிசாஸ்டர். விக்ரம் வந்து லாபத்தில் வந்துருச்சு, 13வது நாள் வசூல் முதல் நாள் வசூலோட கூட இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஷோஸ் அதிகரிக்கலை, இருந்தாலும் இப்போ வந்து டைமிங்ஸ் பெட்டர் டைமிங்ஸ் கிடச்சி ஸோ வசூல் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. அதுலேயே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபி தமிழக பிஜேபி தலைமை ரஜினிகாந்தை பாராட்டி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள். ரஜினி மன்றத்திலேருந்து ஏராளமான பேர் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கெட்ட பேர், ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கார் ரஜினி. இப்போ அண்ணாமலை வேறு லெட்டர் போட்டதுக்கப்புறம் இன்னமும் அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா சில பேர் வந்து நம்மளை தொட்டாலே பிரச்சனை, சில பேர் நம்ம பார்த்தாலே பிரச்சனை, அந்த மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில். ஆக்டர் நரேன் கேட்ட ஒரே கேள்வி, படத்தில் கமல் சாரோட எனக்கு சீன் இருக்கா, இருக்குன்னொன்னே ஓகேன்ட்டாரான். அவர் வந்து இங்கே வந்து வந்த காலத்தில் கமல் சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார்பேட்டையில் வீடு எடுத்தவர். ஸோ அந்த இதுக்காக இன்னொரு இடத்துல ஃப்ரீயாக இருந்ததான், இல்லை இல்லை இங்கே தான் இருக்கணும்னு இருந்தவர். கமல் சாருக்கு அவார்டு கிடைக்கல அப்படின்னு 1 வருஷம் கிடைக்கலன்னொன்னே ஒரே அழுக, வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அழுதுருக்காரு. அவ்வளோ தீவிரமான ரசிகர் அவர், வந்து இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் சீனு கமல் சார் சார் சார்னு நரேனை பற்றி பேசுகிறப்ப அவர் ஒரு ஃபேன் பாயாக மாறி ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துட்டாராம். ஸோ அந்த காட்சியை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு, நான் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன், இதை வேறு ஒரு இதில் ஃபுல்லாக பேசலாம்.